அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காதமின் நபியீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஅஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن نعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நர்பாக்கியம் பெற்ற அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய சன்மார்க்கத்தை தழுவி வாழும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். முன்மாதிரி பிள்ளைகள் என்ற தலைப்பில் நேற்றைய தினம் பெற்றோரை பராமரித்துக் கொள்ளுகின்ற உயர்ந்த அந்த பணியில இருக்கக்கூடிய பிள்ளைகள்தான் முன்மாதிரி பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் என்று பார்த்தோம். குறிப்பாக தாயினுடைய சிறப்பை, அவளை கவனித்துக் கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குறித்து நேற்றைய தினம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த தலைப்பில் இன்னமும் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருப்பதால் இன்றும் முன்மாதிரி பிள்ளைகள் என்கிற அந்த தலைப்பு தொடர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரின் போது பிடிபட்ட கைதிகள், அந்த கைதிகளுக்கு இடையிலே ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். காணாமல் போன தன் குழந்தையை அவள் தேடிக்கொண்டு சுற்றுகிறாள். பார்க்கிற குழந்தையெல்லாம் எடுத்து எடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறாள். பால் கொடுக்க முற்படுகிறாள். தனது குழந்தை என்று எண்ணி அது அவள் குழந்தை அல்ல. தேடி தேடி கலைத்து போனவள் கடைசியாக அவள் குழந்தையை கண்டெடுத்தே விட்டாள். எடுத்தவள் உச்சி முகர்ந்து முத்தமிட்டு நெஞ்சோடு அணைத்து மார்போடு தழுவி பால் கொடுக்க முற்படுகிற போது எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயின் பரிதவிப்பை விளக்குகின்ற கோணத்தில் நாயகம் கேட்டார்கள், அரஐதும் அன்னஹாதிகில் மர்அத அஹல் ஹிய தாரிஹதுன் ஃபின்னாரி வலதஹா, நீங்கள் கண்டீர்களா, இந்த தாய் தனது குழந்தையை தீயிலே போடுவாளா? இவ்வளவு தூரம் காணாமல் போய் கிடைத்த குழந்தையை தீயிலே போடுவாளா என்று கேட்பார்கள். இல்லை என்று மறுக்கிற சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த தாயை விட பல மடங்கு கிருபை உள்ளவன் அல்லாஹ் என்று இறைவனின் ரஹ்மத்தை விளக்க வருகிற போது தாயினுடைய ரஹ்மத்தை சேர்த்து சொல்லுவார்கள். இங்கே கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹுவின் கிருபையையும் தாயின் கிருபையையும் ஒப்பிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் கிருபைக்கு இந்த உலகத்தில் வேறு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லலாம் அல்லவா? இல்லவே இல்லை. பல ஹதீஸுகளில் தாயை விட இறைவன் என்று வரும், இறைவனுக்கு அடுத்து தாய் என்று வரும். எனவே ஒப்பீடு செய்வதிலேயே அல்லாஹுவிற்கு அடுத்தபடியாக தாய் தான் ஒப்பீட்டளவில் சிறப்பு பெறுகிறாள் என்று சொன்னால் அந்த தாயை மதித்து போற்ற வேண்டியதன் அவசியம் இங்கே தெரிகிறது. தாய் மாத்திரமல்ல, தந்தையும் கூட. முன்மாதிரி பிள்ளைகளாக இருப்பவர்கள் தந்தையையும் பராமரிப்பார்கள், தந்தையையும் பராமரிப்பார்கள். இன்றைக்கெல்லாம் பாராமுகமாக விடப்படுகிற சூழல் ஒரு குடும்பத்தில் தந்தை. அவர் ஏதாவது பணியில இருந்து, கடையில இருந்து, இதுல வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டா அவர் நிலைமை நம்முடைய குடும்பங்களிலே இன்னும் மோசம்.
அவர் குடிக்க டீ குடிக்கிறதுக்கு கூட சில வீடுகளிலே போராடுகிறார்கள் சில வயதான பெரியவர்கள். காரணம் என்ன தெரியுமா? சம்பாதித்த காலத்தில் அவர்கள் செல்வத்தை கொட்டும் வகையிலேயும் கொட்டிக் கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் இவர்கள் உயர்ந்தவர்களாக வாழ்ந்த அதே வீடு அவர் சம்பாதிப்பதிலிருந்து ஓய்வு பெறுகிற போது எவ்வளவு துர்ச்சகனமாக அவர்களை மதிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு தந்தை கண்மூடுகிற வரை, ஒஃபாத்தாகிற வரை அந்த தந்தையை பார்த்துக் கொள்ளுகிற பிள்ளைகள் தான் நல்ல பிள்ளைகள், முன்மாதிரி பிள்ளைகள். ஒரு தந்தை நாம் குழந்தையாக இருந்தபோது எப்படியெல்லாம் பேணி பேணி பாதுகாத்து பரவசப்பட்டிருப்பான், வளர்ந்ததற்கு பிறகு அது தெரிவதில்லை. நீதி கதை ஒன்று ரொம்ப பிரபலமானது. வயதான தந்தை தள்ளாடுகிற வயது படுக்கையிலே கிடப்பார். வளர்ந்து ஆளாக இருக்கிற அவருடைய மகன் பக்கத்தில் இருப்பான். வீட்டு முற்றத்திலே வந்து காகம் உட்காரும். காக்கா, பெரியவர் கேட்பார், இது என்ன காகம்? முடிந்ததல்லவா பதில். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அந்த பெரியவர் கேட்பார், இது என்ன காகம்? மூன்றாவது தடவை கேட்டபோது சற்றே சடைந்தவனாக மகன் சொல்லுவான், அதான் காகம்னு சொன்னல, கொஞ்சம் அழுத்தம் கூடும். அடுத்தடுத்தும் கேட்பார். பெரியவர்கள் துணதுணவென்று பேசுவார்கள். அது அவர்களின் வயதிற்கு உரித்தானது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற சகிக்கிற மனப்பான்மை முதலில் வேண்டும். நாலாவது தடவை ஐந்தாவது தடவை இது என்ன என்று கேட்டபோது கத்திவிட்டான் மகன். எத்தனை தடவை சொல்றது, கொஞ்சம் கூட புரியல என்று பேசுகிற போது அந்த தந்தை அந்த மகன் போனதற்கு பிறகு தன்னுடைய பழைய பெட்டியில இருந்து ஒரு டைரி எடுப்பார், பழைய டைரி. அந்த டைரியிலே திருப்பிக் கொண்டே வருகிற போது அங்க ஒரு பக்கத்தில் எப்ப எழுதியது தெரியுமா? இந்த மகனுடைய வயதில் இந்த பெரியவர் இருந்த போது, இப்போது பதில் பேசிய சிடுமூஞ்சியை காட்டிய அந்த மகன் குழந்தையாக இருந்த போது எழுதியது. என் மகனுக்கு இப்போது பேச்சு வந்துவிட்டது, அவன் இப்போதெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டான். வீட்டுக்கு முன்னாலே அமர்ந்த காக்காயை இது என்ன என்று கேட்டான். நான் காக்கா என்று சொன்னேன். நான்கைந்து தடவை என்னிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டான். நான் காகம் என்று பதில் சொன்னேன். எனக்கு பெரிய சந்தோஷம், காரணம் என் மகனுக்கு பேச்சு வந்துவிட்டது என்று எழுதி வைத்திருப்பார். இந்த அப்படியே இந்த காட்சிதான் பின்னாலே நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? அவர் வயதாகி படுத்திருக்கிற போது அவர் காகம் என்ன? பொதுவாக முதுமை பருவம் என்பதை செகண்ட் சைல்டுஹுட் என்று சொல்லுவார்கள். அது இரண்டாவது குழந்தை பருவம். நீ சின்ன வயதிலே என்னென்ன பேசினாயோ அதையெல்லாம் உன் தந்தைகள் வயதான காலத்திலே பேசுவார்கள். ஆனால் சகித்துக் கொள்ள முடியாத பிள்ளைகள் அல்லவா இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். கொடுமையும் கேவலம் என்ன தெரியுமா? யாராவது தன்னுடைய தொழில் சார்ந்த, படிப்பு சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த நாலு பேத்துக்கு முன்னாடி இவர் என் தந்தைன்னு அறிமுகப்படுத்துவதை கூட கேவலமாக கருதுகின்ற நவீன காலத்தினுடைய பிள்ளைகள், நாசகரமான கலாச்சாரத்திலே வளரும் பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தின் எந்த அரங்கிலேயும் தன்னுடைய தந்தையை, எனது தந்தை இவர், எனது தாய் இது என்று சொல்லுகின்ற துணிவும் மனப்பக்குவமும் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் முன்மாதிரி பிள்ளைகள். திருக்குர்ஆனுடைய 13வது ஜுசுவு, சூரா யூசுஃபினுடைய பிற்பகுதி, நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள், அதிலே எடுத்து பாருங்கள். பெற்றோரை கொண்டு வந்து யூசுப் அலிகுசலாம் அரசவையிலே அரசர்கள் அமருகின்ற அரியணையிலே அமர வைத்து அத்தனை பேரும் அந்த பெற்றோரிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்று குர்ஆனிலே வருகிறது. சிம்மாசனத்தின் மீது பெற்றோரை அமர வைத்தார்கள். இவர் நாட்டுக்கு மன்னராக இருக்கலாம், எகிப்து தேசத்தின் அரசராக யூசுப் இருக்கலாம் அலிகுசலாம். ஆனாலும் அந்த யூசுப் தன்னுடைய பெற்றோரை தான் அரிசிலே அமர வைத்து அழகு பார்ப்பார். ஒரு நல்ல பிள்ளை, முன்மாதிரி பிள்ளை யார் தெரியுமா? உலகத்தின் எந்த உயர்வான அரங்கிலும் தன்னுடைய பெற்றோரை, இவர்கள்தான் எனது பெற்றோர் என்று எவன் அறிமுகப்படுத்துவானோ அவன்தான் உண்மையான பிள்ளை, முன்மாதிரி பிள்ளை. இன்றைக்கெல்லாம் தந்தை கூட செல்லுவதை கூட அவமானமாக நினைக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைக்கு 5 வயசா இருக்கிறப்போ அதுக்கு ஒரு டிரெஸ் பண்ணி, அதுக்கு ஒரு செருப்பு போட்டு, அந்த குழந்தையினுடைய பிஞ்சு விரலை பிடித்து கொண்டு ரோட்ல போறத தந்தை பெருமையாக கருதினார், பெருமையாக கருதினார். போறோர் வருவோரிடமெல்லாம், யார் இந்த குழந்தை? இது என் மகன், இது என் மகோ. ஒரு 4 வயது 5 வயது குழந்தையாக நாம் இருந்தபோது தெருவிலே கூட்டிக் கொண்டு நடப்பதை பெருமையாக கருதிய பெற்றோர் எங்கே?
அதே பெற்றோர் வயதானதற்கு பிறகு இந்த பிள்ளை பெருசாயிருச்சுன்னா தகப்பன் கையை பிடிச்சி ரோட்ல கூட்டிட்டு போறதுக்கு கேவலப்படுறான். வேண்டும்னா நீ தனியா ஆட்டோல போயிருன்றான், அல்லது ஒரு வேலைக்காரனை வச்சு கூட்டிட்டு போங்கிறான். ஒரு பள்ளிவாசலுக்கோ ஒரு கல்யாணத்திற்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கோ தன்னுடைய தகப்பனார கைய புடிச்சு ரோட்ல கூட்டிட்டு போறத கேவலமா நினைக்கிற பிள்ளை எவ்வளவு மோசமான பிள்ளை தெரியுமா? அதனால் தான் கமாரப்பயானி சகீரா, எங்களை சின்ன வயதிலே அவர்கள் வளர்த்தது போல் யாழ்லா கிருவை செய்வாயாக என்று கேட்கிறோம். இன்றைக்கெல்லாம் அப்படி கூட நடப்பதை கேவலமாக கருதுபவர்கள் இருக்கிறார்களே. நான் இன்னொன்றும் சொல்லுவேன், தந்தை என்று வருகிற போது தந்தையின் பராமரிப்பில் முன்மாதிரி பிள்ளைகளினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? பொருளாதாரம், நீங்கள் சம்பாதித்திருக்கிற பொருளாதாரம் கிட்டத்தட்ட உங்களுடையது அல்ல, அது உங்கள் தந்தையுடையது. ஒரு நபித்தோழர் வந்து தனது குடும்பத்தின் சுமையை சொல்லி, தனது மனைவி மக்களை பற்றி சொல்லி, அவர்களுக்கே செலவு போதாத காரணங்களை எல்லாம் சொல்லி தன் தந்தைக்கு தர முடியாததை சொல்லுவார். இப்படியானால் உன்னுடைய தந்தையை கூட்டி வா என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனிடையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி அறிவித்து விடுவார்கள். தஃப்ஸீர் குர்துபியிலே ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அறிவிப்பின் வழியாக வருகிறது. ஜிப்ரீல் சொல்லிவிட்டார்கள், அங்கே ஒரு தந்தை புலம்பிக் கொண்டிருக்கிறார். மனதிலே உள்ள கிடக்கைகளையெல்லாம், கவலைகளையெல்லாம், துக்கங்களையெல்லாம் கவிதையாக பேசிக் கொண்டிருக்கிறார். நாயகமே, அவரை அழைத்து கவிதையை விசாரியுங்கள் என்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தையை கூப்பிட்டு, அந்த ஏழை தந்தை தன் பிள்ளை தனக்கு பணம் தராததை, அவனுக்கு கடந்த காலத்தில் இவர் செலவழித்ததை, இப்போது அவன் பாராமுகமாக இருப்பதை, இதையெல்லாம் முழுக்க ரசூலுல்லாஹிடம் கொட்டி தீர்த்ததற்கு பிறகு நாயகம் கூப்பிடுவார்கள் அந்த மகனை. இங்கே வா, உன்னுடைய பெற்றோருக்கு செலவழிக்க முடியவில்லை என்று தானே சொன்னாய். ஒரே வார்த்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை மகனுக்கான இடையில இருக்கிற பொருளாதார உறவை தீர்மானிக்கிற வார்த்தை சொன்னார்கள். என்ன தெரியுமா? அன்தவ மாலுகலி அபீக, நீயும் சரி உன் காசும் சரி உன் தகப்பனாருக்கு சொந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீயும் சரி உன் காசும் சரி யாருக்கு சொந்தம்? உன் தகப்பனாருக்கு சொந்தம். உன்னுடைய காசு உன் காசு அல்ல. இதையே வேற விதமா சொல்லலாம், என்னன்னா, யாரு யாருக்கு செலவழிக்கணுங்கிற பாடத்துல ஹதீஸ் பாடங்கள்ல வருகிறது, ஒரு தந்தை தன்னுடைய மகனின் சம்பாத்தியத்திலே சாப்பிடுவதற்கு வெறுக்கப்பட வேண்டாம். காரணம், மகன் என்பதே உங்களின் சம்பாத்தியம்தான், மகன் என்பதே உங்களின் சம்பாத்தியம்தான். எனவே அவன் சம்பாதித்ததெல்லாம் நீங்கள் சம்பாதித்ததாக அர்த்தம். மகனுடைய உணவிலே சாப்பிடுவதை ஒருபோதும் பெற்றோர்கள் கேவலமாக கருத வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் நீயும் சரி உனது காசும் சரி இரண்டும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை பார்த்துக் கொள்ளுவதை, பராமரிப்பதை இவ்வளவு தூரம் சொன்னார்கள். அதனால்தான் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் தடையில்லாமல் கபூலாகும். கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் கூட ஒரு தலைப்பிலே சொன்னோம், பிரயாணியின் துஆ, ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கேட்கிற துஆ, அநீதி இழைக்கப்பட்டவனின் துஆ, இந்த மூன்றும் தடையில்லாமல் கபூலாகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுருக்கமாக, பெற்றோரை பார்த்து கொள்ளுகிற பிள்ளைகள் முன்மாதிரி பிள்ளைகள் என்கிற வரிசையிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஆன்மீக பெருமேதை அல்லாமா ஹசன் அல் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாய் வஃபாத் ஆகிவிட்ட போது தேம்பி தேம்பி அழுவார்கள். ஹசன் பஸ்ரி அவர்களின் இந்த அழுகையில் ஆச்சரியமுற்ற தோழர்கள் கேட்பார்கள், நீங்களா இப்படி அழுகிறீர்கள்? ஆம், நான் அழுகிறேன். ஹசன் பஸ்ரி அழுகைக்கு காரணம் சொன்னார் அற்புதமான ஒரு வார்த்தை. இங்கே நமக்கு அந்த வார்த்தை தான் முன்மாதிரி பிள்ளைகள் என்கிற இந்த தலைப்புக்கு முக்கியம். என்ன வார்த்தை தெரியுமா? எனக்கு சொர்க்கத்தில் நுழைய ரெண்டு வாசல் இருந்தது, அதிலே ஒரு வாசல் இன்றோடு அடைபட்டு விட்டது. ரெண்டு வாயில் ஒன்னு அடைபட்டுருச்சு. இப்ப யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு வாசலும் திறந்திருக்கிறது என்று பொருள். அவர்கள் அந்த வாசலுக்குள்ளே நுழைவதற்கு அந்த பெற்றோரை எப்படி பார்க்க வேண்டும்? பெற்றோருடைய சிரிப்பு கூட மிஸ் ஆகக்கூடாது நம்மளால. பெற்றோருடைய சிரிப்பு கூட இன்னைக்கு ஆலோசனை கேட்கறதில்லை, பேசறதுக்கு விரும்புறதில்லை,
நாம பேசும்போது அந்த வயதான பெற்றோர் ஏதாவது பேசினா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க, ஒரே அடக்கு அடக்கி விடுகிறோம் அல்லவா, வாயை மூட செய்து விடுகிறோம் அல்லவா. இதுவெல்லாம் மௌனமான பத்துவாக்கள். அவங்க வாயை திறந்து நீ நாசமா போ அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, மௌனமான பத்துவாக்கள். பெற்றோருடைய அழுகைக்கு காரணமான பிள்ளைய ஜிஹாது யுத்தத்திற்கு கூட நாயகம் சேர்க்கல. யமன்லிருந்து வந்துருவார் அவரு, ஒரு சஹாபி ஆர்வத்தில், ரசூலுல்லா கூட நானும் போருக்கு வர்றேன், வந்து நின்னாச்சு வரிசையில. சல்லாசன் கேட்டாங்க, வரும்போது பெற்றோர் எப்படி இருந்தாங்க? சொன்னாங்க அவங்களுக்கு வழக்கம் போல பிள்ளை பிரியறதுனால அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. சல்லாசன் சொன்னாங்க, நீ போ, அதுகுமா கமா அபு கை தகுமா, வர்றப்ப எப்படி அழுக வச்சுட்டு வந்தியோ அந்த மாதிரி இப்ப போய் நீ அங்க அவர்களை சிரிக்கவை. நீ போறதுனால, போருக்கு போகல நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்றதன் மூலமாக அவர்களை நீ சிரிக்கவை. இன்னொரு அறிவிப்பில் இப்படி வருகிறது, எங்கே இருக்கிறார்கள் உனது பெற்றோர்? அவர்கள் யமனில இருக்கிறார். ஃபஸம்மல் ஜன்னா, போ, சொர்க்கம் அங்கு இருக்கிறது, இங்க இல்லை. ஜிஹாதில இல்லை, பெருமானாரோடு போரிலே கலந்து கொள்வதிலே இல்லை, சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அங்கே இருக்கிறது என்று சொன்னார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயை தந்தையை பார்த்து கொள்ளுவதில், பராமரிப்பதில் உள்ள துஆக்களின் விளைவு இவைகள் எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுதுஆ யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயி ஆபாயி, நீ எவ்வளவோ உயரலாம், பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரன், தொழிலதிபர், பெரிய படிப்பு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஆகலாம், மறுமையில வரும்போது எந்த படிப்பு இல்லை, தகப்பனார் பேரு சொல்லி மகனே அப்படின்னு தான் கூப்பிடப்படும். மறுமையிலே அழைக்கப்படுகிற போது நீங்கள் உங்களுடைய தந்தையின் பெயர் சொல்லித்தான் கூப்பிடப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது துனியாவுக்கான இன்ஷீல் அல்ல, ஆகிரத்திலேயும் இன்ஷீல் யாருன்னா வாப்பாதான், அத்தாதான், ஆகிரத்திலே இன்ஷீலாகவும் இருக்கிறார் என்று கவனிக்கிற போது நாம் அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும்? நான் இன்னும் ஒன்று சொல்லவா, உலகத்தில் பெற்றோர்களை மாத்திரம் பகைத்துக் கொண்டவனுக்கு மறுமை வரை இறைவன் தண்டனையை தள்ளி வைப்பதில்லை, உலகத்திலேயே கொடுத்து விடுகிறான். உலகத்திலேயே சில பேருக்கு மாத்திரம் தண்டனைகள் இங்கேயே கிடைக்கும், அதுக்காக அங்க இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அங்க இதை விட அதிகமாக கிடைக்கும். துனியாவிலேயே கிடைக்கக்கூடிய தண்டனைகள் பெற்றோரை பகைத்துக் கொண்டவனுக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு வார்த்தையில் சொன்னால், சஹாபாக்கள், சாலிஹீன்கள், தாபிஈன்கள் எழுதி தருகிறார்கள் ஒரு வார்த்தை, இன்னல் பார்ர லா யமூது மைத்ததஸ்ஸு, யார் பெற்றோரை பராமரித்தார்களோ அவங்களுக்கு கெட்ட மௌத்து வராது, கெட்ட மௌத்து வராது. நாம் அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய வார்த்தை. காரணம், பெற்றோரை வைத்துக் கொண்டு கூட உதாசீனமாய் அசட்டையாக கூட இருந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் இந்த பதிவை வைக்கிறோம். பெற்றோரை பராமரித்தவன் பார்த்து கொண்டவனுக்கு கெட்ட மௌத்து வராது, அப்படியானால் அவனுக்கு நல்ல மௌத்து, அவன் விரும்பிய பிரகாரம், அடுத்தவரின் தேவை இல்லாமல் அழகிய மௌத்தை அல்லாஹ் தந்து விடுவான். இதுவெல்லாம் பெற்றோரை பார்த்து கொண்ட பிள்ளைகளினுடைய மிக உயர்ந்த அந்தஸ்திலே இவைகள் அடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாயகத்தை சந்தித்தவர்களை சஹாபி என்கிறோம். சஹாபா அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்டம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சில பேருக்கு சஹாபா என்று கொடுத்தான். நாமெல்லாம் பெருமானார் காலத்தில் பிறப்பதற்கு பேரவா இருந்தாலும் நடக்குமா? ரசூலுல்லாவுடைய காலத்தில் பிறப்பது யார், சந்திப்பது யார், ஈமான் கொள்வது யார், கிட்ட அமருவது யார், நாயகத்தோடு தொடர்பு கொண்டவர் யார், இதெல்லாம் அல்லாஹ் எடுத்த முடிவு. சஹாபா ரசூலுல்லா உயிரோடு இருந்தப்போ சந்திக்கிற இந்த பாக்கியம் எவ்வளவு உயர்வானது. ஆனா ஒருத்தர் யமன்ல இருந்தார், யமன்ல, அவர் உவைசுல் கர்னின் பேர் அவருக்கு. அவர் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார், பக்கத்து ஊர் தான், வந்து ரசூலுல்லாவை சந்திக்கலாம், சந்திச்சிருந்தா அவர் சஹாபி, ஆனா சந்திக்கல. ஏன் சந்திக்கல தெரியுமா? படுக்கையில கிடக்கிற வயதான அவருடைய தாய், அந்த தாயை பராமரித்துக் கொண்டே இவருடைய காலம் கடந்து விட்டதால் தாயை விட்டுட்டு இவர்னால போய் ரசூலுல்லாவை பார்க்க முடியல. மனம் முழுக்க பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை, வருவோர் போவோர் மூலம் தகவல்களை கேட்டு முஸ்லிமாகி பெரிய பாக்கியத்திற்குரிய உவைசுல் கர்னி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கல. ஆனா நாயகம் சபையில வைத்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும்,
அலி ரதியல்லாஹ் என்கிறவர்களையும் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் இருவரும் உபைசுல் கர்ணியை சந்தித்தால் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், உங்கள் இருவருக்காக அவரிடம் துஆ செய்ய சொல்லி கேளுங்கள், காரணம் அவர் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டவர் அல்லாஹ்விடத்தில் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, சஹாபா என்கிற உயரிய அந்தஸ்தை பெற்ற உமரும் அலியும் சஹாபி என்கிற அந்தஸ்தை பெறாத உபைசுல் கர்ணியிடம் துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களை கண்டு ஹஜ்ஜில் வைத்து அடையாளம் தேடி கண்டுபிடித்து போய் நீங்கள் உபைசுல் கர்ணியா என்று கேட்டு சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், எங்கள் இருவருக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஹலீஃபா அப்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்கதான் ஹலீஃபா. ஜனாதிபதி வந்து தன்னிடத்தில் துஆ செய்வதை கேட்கிற போது துணுக்குற்ற ஆச்சரியமாகி போன அதிசயித்து போன உபைசுல் கர்ணி கேட்பார், எதனால் இப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது, படுக்கையில் இருக்கிற தாயை பராமரித்துக் கொண்ட பிள்ளை உவைசுல் கர்ணி சஹாபாக்களுக்கே துஆ செய்கிற அளவுக்கு தரம் உயர்ந்து விட்டார் என்பதை எண்ணி பார்க்கிற போது பெற்றோர்களிடத்தில் நீங்கள் காட்ட வேண்டிய அனுசரணை, அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பாங்கு, அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம், இவைகளெல்லாம் இங்கே வரும். பெற்றோர்கள், சரி அவங்க மௌத்தா போயிட்டாங்களே, இருந்தா நாங்க பாத்துக்குவோமே, நாங்க என்ன செய்யறது? பல பேருக்கு அந்த ஆதங்கம் இருக்கும். இதோ வாருங்கள், பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வந்து கேட்டார், ஹல் பகிய ஷையுன் அபுர்ருஹுமா பஅத மௌதிஹிமா, எங்கள் பெற்றோர் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஏதேனும் கடமை பாக்கி இருக்கிறதா என்று கேட்கிறார் பனு சலமாவை சார்ந்தவர். இன்னொரு அறிவிப்பில் அபு சயீத் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு என்று வருகிறது. கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், முதல் செய்தி, இறந்து போன பெற்றோருக்காக எப்போதும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் துஆ கேட்கிற போதெல்லாம் இறந்து போன பெற்றோருக்காக துஆ. இரண்டாவது, பெற்றோர் உயிரோடு இருந்தபோது அல்லது அவர்களின் மரணத் தருவாயின் கடைசியில் ஏதாவது வசியத்து செய்துவிட்டு வஃபாத்தாகியிருந்தால், வாக்குமூலம் ஏதாவது கொடுத்திருந்தால், மரணசாசனம் செய்திருந்தால், அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். இது இரண்டு. மூன்றாவது செய்தி, எந்த சொந்தமெல்லாம் அந்த பெற்றோர் வழியாக நமக்கு கிடைத்ததோ, உதாரணமா தாய் வழியாக சொந்தங்கள், தந்தை வழியாக சொந்தங்கள், தந்தையோ தாயோ இல்லைன்னா அவங்க நமக்கு சொந்தக்காரங்களே இல்லை, அந்த மாதிரி எந்த சொந்தமெல்லாம் இருக்குமோ அவர்களோடு நீங்கள் இன்னமும் அந்த சொந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுதலும் நீட்டித்தலும், இது மூன்றாவது கடமை. அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், பெற்றோருடைய நண்பர்களையும் நீங்கள் மஹப்பத்து வைத்து, உங்கள் பெற்றோருக்கு யார் யார் நண்பர்களோ, உங்கள் பெற்றோர் யார் யாரிடத்தில் பழகினார்களோ, அவர்களிடமெல்லாம் நீங்களும் பழக வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு இந்த முக்கியமான கடமைகளை இறந்ததற்கு பின்னாலும் பெற்றோருக்கு செலுத்த வேண்டியவையாக எப்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்மள சில பேர்த்துக்கு இப்படி ஒரு ஆதங்கம் இருக்கலாம், என்னன்னா இருக்கிற போது பெற்றோரை சரியா கவனிக்கல, சமயங்களில் அவர்கள் கோபத்துக்கு கூட நம்ம ஆளாயிருப்போம். சரி, மௌத்தா போயிட்டாங்க, சரி மௌத்தா போய்விட்ட இப்ப அவங்கள நாம வேற ஒன்னும் பண்ண முடியாது, பாவ மன்னிப்பு தான் தேட முடியும். இப்போ அல்லாஹ் பெற்றோரை கவனிக்காததால் என்ன கோபம் அல்லாஹு படுவானோ, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்றால், மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தொடர்ந்து தன்னுடைய பெற்றோருக்கு துவா செஞ்சுகிட்டே வந்தா அந்த பெற்றோரை கவனிக்காததனால் என்ன கோபம் அல்லாவுக்கு உண்டாகுமோ, அந்த கோபத்தை இந்த பாவ மன்னிப்பு நீக்கும். எனவே யாரெல்லாம் சரியாக பெற்றோரை பராமரிக்கவில்லையோ, இப்போது வருத்தப்படுகிறார்களோ, அவர்களுக்கான முக்கிய செய்தி, உங்க ஆயுசு உள்ள வரையும் பெற்றோர்களுக்கு துஆ செய்யுங்கள், அந்த துஆ உங்களை ஆக உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். ஞாபகம் இருக்கட்டும், முன்மாதிரி பிள்ளைகள் யார் என்றால் பெற்றோரின் துஆவுக்கு ஆளான பிள்ளைகள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெற்றோர்களின் துஆவை பெற்ற, அவர்களின் திருப்தியை பெற்ற பிள்ளைகளாய் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.